பெரியவாசரணம் ஆதி ஆச்சாரியால் சரித்திரத்துக்கு இன்னைக்கு திரும்பி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. இது எதுக்காக வந்ததுன்னு கேட்டால், இந்த காஞ்சிமஹான் சீரீஸை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் எல்லாத்துக்கும் வந்து ஆச்சாரியாளோட பெரியவா விஷயம் அப்படி சம்மந்தப்படுத்தி சொல்லிகிட்டே வந்தாலே இந்த மனிஷா பஞ்சகம் இன்சிடெண்ட்டுக்கு மாத்திரம் ரிலேட்டடாக ஒன்றுமே வரலையே, அந்த மாதிரி பெரியவா காரியத்தில் ஒன்றும் நடக்கலையோ அப்படின்னு கேட்டார். நடக்காமக்கு என்ன, நிறைய நடந்திருக்கு, ஆனால் அங்கே நடந்த இன்சிடெண்ட் வேறு, இங்கே நடந்த இன்சிடெண்ட் வேறு, அதாவது எண்ட் ரிசல்ட் வேறு, அதனால் நான் அதை டச் பண்ணல அப்படின்னேன். அவருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் பல பேருக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி மறுபடியும் இந்த கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்சிடெண்ட்டு, மனிஷா பஞ்சகம் இன்சிடெண்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்படி ஆச்சாரியால் கங்கக்கரைக்கு போகும்பொழுது நடுவில் ஒருத்தர் வந்து கேள்வியெல்லாம் கேட்டாருங்கிற சமாச்சாரம். அந்த இடத்துலையே பெரியவா சொன்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த வந்த மனுஷன் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாக்கா அவனை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ஆச்சாரியாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் வெறுன்ன வேணும்னே ஒரு விதண்டாவாதம் பண்ணுறவனாக வந்திருந்தான்னாக்கா அவனுக்கு எப்படி வந்து ஞானத்தை பற்றி சொல்லி அவனுக்கு போத்தியப்படுத்தியிருப்பா ஆச்சாரியாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்தவர் சாக்ஷாத் அந்த விஸ்வநாதரே அங்கே வந்தாருங்கிறதுனால அவரை முன்னிட்டு தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் இந்த அத்வைத பாவத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடினாருங்கிறத அங்கே பெரியவா சொன்னான். இதே மாதிரி இப்போ வாஸ்தவத்தில் இப்படி ஒரு மனுஷனே, சாதாரண மனுஷனே நடுவில் வந்து கேள்வி கேட்டு பெரியவா எப்படி ஞானத்தை போத்தியப்படுத்தினாங்கிறது ஒரு இன்சிடெண்ட் பார்க்க போகிறோம். இங்கே எங்கே நடந்ததுன்னு கேட்டால், மெட்ராஸில் பெரியவா வந்து மாம்பலம் சிவாவிஷ்ணு கோயிலேருந்து ஆரம்பித்து திருவான்மியூருக்கு போக போகிறா பாத யாத்திரை. எல்லாம் பாத யாத்திரை தானே பெரியவாளுக்கு. அன்னித்த முதல்வராக இருந்த பக்தவத்சலம் கூட சில போலீஸ் ப்ரொடெக்ஷன் இவெல்லாம் கூட சேர்ந்துட்டு வழக்கம் போல் பெரியவாளை சுற்றி இருக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம் எல்லாருமா சேர்ந்துட்டு மெதுவாக காலங்காத்தால் வாக்கிங் ஆரம்பிச்சுடுறா. அங்கேருந்து நடந்து போயின்னு இருக்கா. போகிற வழியில் ஏத்தாப்பில் ஒருத்தன் வரான், எப்படி அங்கே மனிஷா பஞ்சகத்தில் வந்த மாதிரி ஒருத்தன் இங்கே வரான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, மெட்ராஸில் வரக்கூடிய ஆள்னா எப்படி இருப்பான்னு பார்த்துக்கோங்களேன். வர்றவன் செருப்பெல்லாம் போட்டுட்டு ஏத்தாப்பில் வரான் பெரியவாளுக்கு எதிர்க்க. கிட்டக்க வரைக்கும் வந்துட்டான், இன்னும் செருப்பை கட்டலை. அப்படியே அதே ஒரு அவன் வர்ற தோரணையை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து, இவன் வேணும்னே வரான், மேலே விழுந்து பிடுங்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. அதனால் போலீஸ் கிலீஸ்லாம் இப்படி வந்து எல்லாம் ஒரு கவசம் மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பெரியவாளுக்கு முன்னாடி வந்து தள்ளி போப்பா அப்படின்ட்டு பெரியவா பார்க்குறா. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, என்ன ஆகிடுத்து போ, அவர் ஏதோ இந்த பக்கம் வரான், என்ன பார்க்கலாம் விடுங்கோ அப்படிங்கிறா பெரியவா. ஆமாம், அப்படியே கையில் ஒரு பையை வீசிண்டு ஒரே ஆட்டமாக ஆடிண்டு அப்படியே வரான் பெரியவா கிட்ட. வந்து நின்று அவரை பார்த்து ஒரு ஏளனமாக ஆரம்பிக்கிறான் பேச்சை, என்ன சாமி இந்த சங்கராச்சாரியாருன்றாங்களே பெரியவருன்றாங்களே நீங்கள் தானே அது அப்படிங்கிறான். ஆமாம்ப்பா, அப்படித்தான் ஜனங்கள்லாம் சொல்கிறா அப்படிங்கிறா. உனக்கு என்ன வேணும், நீ யார், உன் பேர் என்ன அப்படிங்கிறா பெரியவா. அப்படியே பெரியவா பேசுகிறது எல்லாமே அந்த சாந்தம்னாக்கா அந்த சாந்தத்தில் தோச்சு எடுத்து அந்த குழம்புல தோச்சு எடுத்த ஒரு குரல், அந்த ஒரு வார்த்தை பெரியவா சொல்கிறதே சாக்ஷாத் லலிதாம்பிகை இல்லையா, அந்த நளினம் பெரியவாகிட்ட இருக்கும். அப்படி கேட்குறா பெரியவா. அந்த கேள்வியிலே இவன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கணும். ஆனால் இவன் ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷனோடு வந்திருக்கான், எப்படியாவது இவர் வந்து இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுறதுன்னு. அதனால் தம் பேரை சொல்கிறான். சொல்லிவிட்டு எனக்கு என்ன, நான் இந்த பக்கம் என் வேலைக்கு போயின்னு இருக்கிறேன் இப்போ அப்படின்றான். வேலைக்கு போயின்ட்டுருக்கியா, சரி சரி, எங்கே வேலை உனக்கு அப்படிங்கிறா பெரியவா. எனக்கு கிண்டியில் வேலை, நான் என்ன உங்களை மாதிரியா, நீங்கள்லாம் சன்னியாசிங்க மடாதிபதிங்கெல்லாம் சோம்பேறிங்க, உங்களுக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது, எனக்கு என்ன அப்படியா, எனக்கு வேலை இருக்குது, நான் கிண்டிக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்றான். கூட இருக்கிறவாளெல்லாம் அப்படியே ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்கிறது. நமக்கே கேட்குறவா உங்களுக்கே கொதிக்குமோ இல்லையோ அது மாதிரி. ஆனால் பெரியவா எல்லாரையும் அப்படியே அமைதிப்படுத்துகிறா. சொல்லிவிட்டு அவனை பார்க்குறா. அவன் மறுபடி பெரியவாளை பார்த்து, இப்போ ஒரு கேள்வி, அப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு பெரியவாளை பிடிச்சிடுறதுன்ட்டு, ஆமாம் நீங்கள் ஏதோ இந்து மத தலைவர்னு சொல்லினே இருக்கீங்களே, இந்து மதத்தை யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறான் ஒரு குவெஸ்டின். அதாவது இந்த கேள்விக்கு எப்படியும் ஒரு பதில் சொல்ல முடியாது, அதோட லாக் பண்ணிடலான்னு. இந்த மாதிரி பல பேர் மேடையில் பேசிகிட்டு இருக்காளோன்னா, இந்த இந்து மதம்னா இது ஒன்றும் கிடையாது, இதுக்கு பேஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஏமாந்து போன ஒருத்தன் இவன். இந்த மேடையில் பேசுகிறத பிரசங்கத்தை கேட்டு ஏமாந்து போகிறதுல ஒருத்தன். அதனால் இவர் வந்து கேட்குறான். பெரியவா சொல்கிறா, தெரியலப்பா யார் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியல, ஏதோ பெரியவாள்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறா. அவன் சொல்கிறான், கெக்க பக்கன்னு சிரிக்கிறான். அவன் சிரிச்சுட்டு, இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னே தெரியல உங்களுக்கு, உங்கள் மதத்தினுடைய ஆதாரம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து ஒரு கல் சிலைக்கு வந்து பாலை ஊத்துன்றீங்க, அப்புறம் ஏதோ ஒரு சாமிக்கு பூ கொண்டு கொட்டுன்றீங்க, உங்களுக்கே என்ன ஆதாரம்னு தெரியல,
யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நீங்கள் இதெல்லாம் உட்காந்து சொல்லின்னு இருக்கீங்க, நீங்கள் என்னங்க நீங்கள்லாம் என்ன சாமியார் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குறான், பாக்கி எல்லாரையும் பார்க்குறான் ஏளனமாக. இவரை வந்து லாக் பண்ணிட்டானான் அவன் கேள்வியை கேட்டு அப்படின்ட்டு. அப்படி பெரியவா வந்து, அப்படியா சரி உனக்கு வேலை எங்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறா. கிண்டி எதான் சொன்னேன்னே வேலை இருக்குது போயினா இருக்கணும் அப்படின்றான். அப்படியா இந்த ரோட்டில் இப்படியே போனேன்னா கிண்டி வந்துருமோ அப்படிங்கிறா. ஆமாம் இந்த ரோட்டில் போனால் நேராக கிண்டி தான், தெரிஞ்சு தானே இங்கே போயின்னு இருக்கேன் நான் அப்படிங்கிறான். ஓஹோ இந்த ரோடு கிண்டிக்கு போகிறது, சரி சரி இந்த ரோடு யார் போட்டா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ரோடு யார் போட்டா, என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த ரோடு இருக்குது, இந்த ரோட்டில் நடந்தால் நேராக கிண்டிக்கு போகலான்னு எனக்கு தெரியும், அதான் கிண்டியில் போகிறேன், எவன் போட்டால் எனக்கு என்ன வந்தது அப்படின்றான். உனக்கு நிச்சயமாக தெரியுமா இந்த ரோடு கிண்டிக்கு தான் போகிறதுன்ட்டு அப்படிங்கிற. என்ன சாமி நீ உனக்கு இது கூட தெரில, நிச்சயமாக தெரியும் சாமி, உனக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே மேலே பாரு, அங்கெல்லாம் போர்டு வச்சுருது பார், அந்த போர்டு கை காட்டி மரம் காட்டுது பார், கிண்டிக்கு இப்படி தான், அது வச்சுருந்தா நேராக போக வேண்டியது தான், இது கூட தெரியலையே உனக்கு அப்படின்றான். அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரியே தான் நானும், யாரோ என் பாட்டம் முப்பாட்டம் கொள்ளு பாட்டம் காலத்துலேருந்து யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு இதுதான் வழி இதுதான் இந்து மதம்னு சொல்லி இந்தந்த மார்க்கத்தில் போனால் சுவாமியை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா, அதனால் அவ சொன்னதையெல்லாம் கேட்டுருந்தான்ப்பா நான் போயின்ட்டுருக்கேன். நீ எப்படி இந்த ரோடை போட்டவன் யாருன்னு அலட்டி காமிக்கு உனக்கு எங்கே போகணுங்கிறது தெரியும், இங்கே வழியெல்லாம் ஏதோ கைகாட்டி மரம் இருக்குது, யார் போட்டால் என்ன போகிற இடம் கரெக்டாக இருந்தால் போகிறோன்னு நினச்சி நீ போகிறியோ, அதே மாதிரி நானும் என்னுடைய பெரியவாள்லாம் என்னெல்லாம் சொன்னாலோ அதை பார்த்துட்டு போகிற வழி கரெக்டாக இருந்தால் போகிறோன்னு நான் போயின்ட்டுருக்கேன்ப்பா, யார் அந்த ரோடை போட்டான்னு நானும் கேட்க போகல, உன்ன மாதிரியே தான் நானும் போயின்ட்டுருக்கேன். ஆனால் நீ கூட அந்த கை காட்டி மரம் போர்டெல்லாம் சொன்னியோன்னோ, அதாவது ஒரு புயல் அடித்தா காற்றடிச்சாக்கா காணாமல் போய்டுறது, ஆனால் எங்களுக்கு இருக்கிற இந்த கை காட்டி மரங்களாக இருக்கே இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் இது எத்தனை ஆயிரம் வருஷங்களாக எங்கேயும் அழியாமல் இருந்துட்டுருக்கு, ஆகையினால இது கரெக்டாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் நான் ஏதோ பேயின்ட்டுருக்கேன்ப்பா. சரி நீ கிளம்பு, உனக்கு என்ன என்ன மாதிரியா வேலை வெட்டி இல்லாமையா இருக்கே, உனக்கு பாவம் ஜோலி இருக்குது, நீ கிண்டி வரைக்கும் போகணுமே, போயிட்டு வா நன்னாரு அப்படின்னு கையை தூக்கினாலாம். இங்கே தூக்கின கைக்கு அங்கே ஆள் இல்லை எதிர்க்க, அப்படியே காலில் விழுந்தாச்சு. இதுதான் பெரியவா விஷயத்தில் நடக்கிறது. இது மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்குது. அதனால் மணிஷா பஞ்சகம் மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் இங்கே இல்லையான்னு கேட்குறவாளுக்கு நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம் எங்கே எண்டுதுக்கு. அப்படி பெரியவாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த வினயம், என்ன ஒரு வித்வத் இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தாலும் சர்வஜ்ஞனாக இருந்தாலும் தனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவத்தோடையே எல்லாரையும் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அட்ரஸ் பண்ணியே அவளை உடனே செயலிழந்து போக வச்சுருவா பெரியவா. அதான் பெரியவாளுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போது இப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி ஆச்சாரர்களுடைய மறு அவதாரங்கிறதுனால அங்கங்கே அவரை பற்றியும் இவரை பற்றியுமாவே நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். மறுபடியும் ஆச்சாரியால் சரித்திரத்துக்கு போ. அங்கே என்ன ஆயிருந்ததுன்னு பார்த்தோம்னா, மண்டன மிஸ்ரர் ஆச்சாரியர்கள்கிட்ட வாதம் பண்ணி தோத்து போயிருந்தார். சரஸ்வதி சரசவாணியாக அவதாரம் பண்ணி வந்த ஒரு சூழ்நிலையில் அவளும் ஆச்சாரியர்கள்கிட்ட என்ன ஜெயிச்சாதான் இவரை ஜெயித்ததாக அர்த்தம், பத்தினியும் சேர்த்து ஜெயிச்சாதான் பத்தியை ஜெயித்ததாக அர்த்தம்னு சொல்லி அவளும் வாதம் பண்ணி ஆச்சாரியர்களுடைய வெற்றியை தானே ஒத்துக்கொண்டதாக அங்கே பூர்த்தி பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லை, சரஸ்வதியே அங்கே அவதாரமாக வந்தாங்கிறத குறிக்கிற மாதிரி எவ்வளவு அழகாக சாதுரியமாக தன்னுடைய ஆத்துக்காரர் தோத்து போனாருங்கிறத கன்வே பண்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். பெரியவா அதை விசேஷமாக ஹைலைட் பண்ணி சொல்கிறா. ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்ணி பிக்ஷைக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டதாக எப்படி அதை கன்வே பண்ணா அப்படின்ட்டு அதை பெரியவா சொல்கிறா. சாதாரணமாக ஒரு மனைவிக்கு தன்னுடைய ஆத்துக்காரரை சன்னியாசாசிரமத்துக்கு ஒருத்தர் கூட்டின்னு போகிறாருன்னு சொன்னாக்கா அடித்து விரட்டலாமான்னு தான் தோணும். ஆனால் இவோ என்ன பண்ணுறா, ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பிக்ஷைக்கு வாங்கன்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் ப்ரூவ் ஆகுதுன்னு கேட்டாக்கா, தன்னுடைய சுயநலத்தை அதாவது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி தர்மம் தான் ஜெயிச்சது சத்தியம்தான் ஜெயிச்சதுங்கிற விஷயத்தை ஒத்துக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதாகவே சரஸ்வதி இங்கே நடந்து காமிக்கிறா. உபய பாரதி என்றே சொல்லப்படக்கூடிய சரசவாணிக்கு நம் தேசத்து கற்புக்கரசிகளுள் முக்கியமான மாதர்களுள் மிக ஒரு வசந்தஸ்தானம் அவளுக்கு என்றைக்கும் உண்டு அப்படின்னு பெரியவா சொல்கிறா. இப்போ வாஸ்தவத்தில் மண்டன மிஸ்ரராக வந்தது சாக்ஷாத் பிரம்மா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பூர்வாங்க கதையில் தேவர்களுக்கெல்லாம் தலைவராக நீர் தானே முன்னாடி வந்தே இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, அதனால் உமக்கு தான் இந்த முதல் வேலை கொடுக்க போகிறேன், நீ என்னுடைய பிரதான சிஷ்யராக இருக்க வேண்டியதுன்னு சொல்லி தேவர்களுடைய தலைவர் சுரர்களின் ஈஸ்வரராக அவர் வந்தார்னு சொல்லி சுரேஸ்வரருங்கிற நாமால் அவரை இறக்கி விட போகிறாருன்னு பூர்வாங்க கதையில் பார்த்தோம்.
அப்படி இந்த மண்டனமிஸ்வரர் சுரேஸ்வரர் என்ற ஒரு பெயரில் ஆச்சாரியாள்கிட்ட சந்நியாச ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார், அவருடைய சிஷ்யராக மாறுறார். இப்படி பிரம்மா சந்நியாச ஸ்வீகாரம் வாங்கிட்டாச்சு, ஆச்சாரியால் பின்னாடி போக போகிறாருன்னு தெரிஞ்சாச்சு, இனிமேல் நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு தீர்மானத்தை பண்ணிட்டு சரசவாணி தன்னுடைய ஸ்வயரூபத்தை எடுத்துட்டு, அதாவது சரஸ்வதி ரூபத்தை எடுத்துட்டு சத்தியலோகம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். அவள் கிளம்புறதுக்கு உத்தேசம் பண்ணுறா. உடனே ஆச்சாரியால் சொல்கிறா, அப்படிலாம் நீ இங்கேருந்து போகப்படாது, இங்கேயோ வந்தாச்சு, இங்கே இனிமேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பரம அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாகவே நீ இங்கே இருந்துட்டு எல்லாருக்கும் நீ அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி உடனே திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்லி வனதுர்கா மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தினால அவளை கட்டி போட்டாராம். இங்கேருந்து நீ கிளம்பி போகக்கூடாதுன்னு சொல்லி இதுவும் பெரியவா சொல்கிறா. எல்லாமே இந்த நாடகத்தில் அழகாக ஒரு ஒரு சீன் கல்பனை பண்ணி இங்கே பண்ணி காமிக்கிறா, நடித்து காமிக்கிறா ஆச்சாரியாள். ஏன்னா சரஸ்வதிக்கும் இங்கேருந்து அனுகிரகம் பண்ணணுங்கிற ஆசை உண்டு, ஆனால் அவள் கிளம்பி போகிற மாதிரி போகணும், இவர் மந்திரத்தினால அவளை கட்டி போட்டு இங்கே உட்கார வச்சார் அப்படிங்கிற மந்திரத்தினுடைய மகத்துவமும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இப்படி இந்த நாடகத்தில் ஒரு சீன் அப்படிங்கிறார். அப்போது இவர் மந்திரத்தினால கட்டி இங்கேருந்து போகப்படாது அப்படின்னு சொன்னோடனே சரஸ்வதி, அதாவது சரசவாணி, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஆட்டோம், ஆனால் இங்கேயே இந்த ஊர்லேயே என்னை பிரதிஷ்டை பண்ணிடாதீங்கோ, நீங்கள் தேச சஞ்சாரம் பண்ண போகிறீள் எப்படியும், நீங்கள் சஞ்சாரத்தை ஆரம்பிங்கோ, நான் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பேன், ஆனால் எந்த நேரத்துலையும் நீங்கள் திரும்பி என்னை பார்க்கப்படாது, எங்கேயாவது நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுனா அந்த இடத்துலையே நான் நின்றுடுவேன், அப்படி எங்கே நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவிலை ஸ்தாபனம் பண்ணி ஒரு பீட்டமாக அதை ஸ்தாபனம் பண்ணி அங்கே என்னை பிரதிஷ்ட பண்ணிட வேண்டியது, ஆகையினால நீங்கள் என்னை திரும்பி பார்க்காம போயின்னு இருக்க வேண்டியதுன்னு சொல்கிறா. சரின்னு கேட்டுட்டு வா சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறா. மூணு பேரும் நடந்து போயின்னு இருக்கா, எங்கே நிற்கிறாங்கிறத நாளைக்கு பார்க்குறோம். பெரிய வாசன்.